ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இது நம்ம விவசாய மசியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு கனகாம்பரம் விவசாயம் பண்ணுறாங்க. மல்லிப்பூ விவசாயம் நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஏன் பிச்சுப்பூ விவசாயம் கூட பார்த்துருக்கலாம். கனகாம்பரம் விவசாயம் நானே இப்போ தான் பார்த்துருக்கேன். ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கனகாம்பரம் விவசாயம் பண்ணுற ஐயா நம்மளோடு இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த விவசாயத்தை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் சேர்மன். ஓகேயா. ஊர் கள்ளம்புலி. கள்ளம்புலி. கள்ளம்புலி எங்கே இருக்கியா? கள்ளம்புலி இந்த தென்காசி மாவட்டம் கடையலூர் தாலுகா உட்பட்ட பொய்கை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கள்ளம்புலி. கள்ளம்புலி. கனகாம்பரம் விவசாயத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. நான் வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த மல்லிப்பூ விவசாயம் கூட பார்த்துருக்கேன், ஆனால் கனகாம்பரம் விவசாயம் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது எப்படி பண்ணுறீங்க ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு சொல்லுங்க. செடி வாங்கினது முதல்ல ஆரம்பத்தில் ஒரு நல்லா ஒரு 2-3 தரம் நல்லா உழவு ஓட்டி, சரி, எருவு இந்த நம்ம கோழி எருவோ இல்லை சாதாரண மாட்டு தொழு எருவோ போட்டு ஒரு 1/2 ஏக்கருக்கு ஒரு டிப்பர் போட்டு லைன் போட்டு நடணும். 1/2 ஏக்கருக்கு ஒரு டிப்பர் போதும். உரம். ஆமாம், போகிறோம். அந்த தொழு உரம் போதும். உரம். உரம். பிறகு இந்த லைனில் போட்டு அதை வந்து 2x2 இடையில கேப் வந்து 5 அடி. 2x2 செடிக்கு செடி 2 அடி. 2 அடி கேப் வந்து 5 அடி. ஓ, சரி 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 சரி. பாத்தி அமைக்கணுமா? பாத்தி வேண்டாம். பாத்தி வேண்டாம். வாக்கியா மாதிரியே போட்டு அந்த 2 அடிக்குள்ள வாக்கியால போட்டு, சரி சரி, லைன் போட்டு நடணும். சரியா சரியா. பொதுவா மேக்சிமம் இந்த சார் உறிஞ்சு பூச்சி இதுதான் அதிகமாக வரும். இல்லை, அதாவது குழி வைக்கிறீங்களா? ஒரு குழிக்கு எத்தனை விதைகள் போடுவீங்களா? செடியாக வைக்கும். செடியாக வைக்கும். நாங்கள் வந்து ஓசூரில் இருந்தால் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, சரி சரி, நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். செடியாக தான் நட்டோம். செடியாக நட்டணும். ஓகே ஓகே. தனித்தனி நாற்றுகளாக வந்துடும். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. நல்லா அதாவது 4 நாளைக்கு ஒருக்கா தண்ணி பாய்ச்சணும். வெயில் அடிச்சா சரி, தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நிற்கக்கூடாது. நம்ம நாற்று நடும்போது வந்து வந்து ட்ரையாக இருக்கணும். ஆ, ட்ரையாக இருக்கும். தண்ணி பாய்ச்சிருக்கணும். பாய்ச்சி அப்போ நடும்போது ஈரம் இருந்து இருக்கணும். சரி சரி. அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வெயில் அடிச்சுன்னா அந்த தண்ணி பாய்ச்சணும். சரி 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 சரி. அது வந்து உயிர் தண்ணின்னு. சரி. அப்புறம் அதுக்கப்புறம் வெயிலை பார்த்து வெயில் இருக்க டயத்துக்கு தந்தபடி 4 நாள். எந்த பருவநிலையில நாற்றுகள் போடலாம்? எப்போ இந்த டைம். சரி சரி. இந்த டைம்னா இந்த நவம்பர் டிசம்பர். ஆமாம், நவம்பர் டிசம்பர்ல மாதங்களுக்கு கார்த்திகை மார்கழி வரும். கார்த்திகை மார்கழி டைம். ஓகே. அந்த டயத்தில் வரும். சரி. இங்கே நான் இதுலேயே காய் என்ன இருக்கலாம், எம்டி காய் இது பூ வந்தது. சரி சரி. முடிஞ்சது. ஓகே. இதோட காயை போட்டு. சரி. இதில் பூராத்துலேயுமே விதைகள் விதைகள் இருக்கும். ஒரு சில இதில் தான் விதை இருக்கும். சரி சரி. எப்படின்னு கேளுங்க, இப்படி மேலனுக்கு உருவினோம்னா அந்த விதை இருக்கும். விதை உள்ளே இருக்கும். நாங்கள் இடைக்காக வேண்டி பூ ஒரு நாளைக்கு கூட ஒரு நாளைக்கு இருக்கும்னு இந்த காயோட எழுப்போம். ஓ, சரி சரி சரி. அப்படி ஒரு சில ஆள் எடுக்கிறது மேலனுக்கு எடுக்கும்போது, இல்லைன்னா ஒன்று ரெண்டு பூ தப்பி உருந்து விழுந்துன்னா அதுக்குள்ளே விதை இருக்கும். விதை இருக்கும். விதை எடுத்து காயை போட்டு அந்த காஞ்ச உடனே பாவணும். ஒரு மாதம் வச்சுருந்தோம்னாலே நிறைய ஃபெயிலியர் ஆகும். சரி 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 சரி. அதை ஒரு 45 நாள் வரை நடலாம். 25 நாளைக்கு மேலே 45 நாளைக்கு உள்ள நடலாம். சின்ன சின்ன நாற்றுகள். ஆமாம். ஓகே ஓகே. இல்லை பையில போட்டு வைக்கலாம். ம், சரி சரி. அதாவது இந்த குரோ பேக் மாதிரி போட்டு வச்சோம்னா அதில் ஒரு மாதம் விட்டோம்னா இங்கே வைக்கையுமே பூ எடுத்துடலாம். சரி சரி. ஒரு 45 நட்டு 45-50 நாளைக்குள்ளே பூ குறையா 45 நாள் 50 நாள் பூ வர ஆரம்பிச்சு ஓ, சரி சரி. அப்புறம் போக போக கூட்டுமுறைங்களா? ஓ, சரி 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 சரி. இது செடிகள் வளர்ச்சியெலாம் இப்போ ஃபஸ்ட்டில் எப்படி இருக்கும் யா? சின்ன முழுவாத்து பார்த்துருக்கா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை மாதிரி தான் நாற்று அப்படி இருக்கும். ஆமாம், 4 இலை 5 இலை தான். சரி சரி. இதுக்கு வெயில் அதிகமாக இருக்கணும், வெயில் இருக்கக்கூடாது, அப்படி இது இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் இருக்கணும். சரி, என்ன இருக்குல்ல அதுக்கு தான் நாங்கள் அவத்து போடுவோம். சரியா சரியா. ஓ, அது கூடு பயிராக தான் போடும். ஆமாம். குறிப்பிட்ட அந்த கூலிங் இருந்தால் தான். சரி சரி. நிறையா போக்கும். இல்லைன்னா நோய் அதிகமாக தாக்கி, சரி சரி, வைரஸ் தாக்க ஆரம்பிச்சிடும். ஓ, இப்போ இதெல்லாம் இந்த காற்றுல முடிஞ்சதுனால தான் போட முடியாமல் இருக்கு. சரி சரி சரி. இம்மை ஏதாவது ஒன்று பப்பாளி போடணும், இல்லைன்னா மல்பரி அதிகமாக தேவை. ஆ, 50% மருந்து சாதாரண லோக்கல் மருந்து அடிச்சாலும் சரி சரி. இந்த கீரக்கிரான்,
எண்டோசல்பார் முன்னால் இருந்து இப்போ அதுக்கு ஈக்குவலாக உள்ள மருந்து சாதாரண லோக்கல் மருந்து அடிக்கணும், பயிர் ஊக்கி அடிக்கணும். ஓ சரி சரி, பயிர் ஊக்கி ஏதாவது சேர்த்து, ஏதாவது ஒரு பயிர் ஊக்கி சேர்த்து அடிக்கணும். ஆரம்பத்தில் அடி உரம் போடுறீங்களா, அதுக்கப்புறம் இந்த ஏதாவது செயற்கை உரங்கள்? செயற்கை உரம் நம்ம விருப்பம் இருந்தால் இடலாம். சரி சரி, இல்லைன்னா கோழி எருவை குறையா குறையா போடணும், இல்லைன்னா மாட்டு எருவை கூட போட்டு சரியா சரி குத்தி விடலாம். ஓகே ஓகே ஓகே, குத்தி விட்டாலே நல்லா வீரியம் மாறும். இதில் களை எடுக்கணும் அப்படின்னா? களை எடுக்கணும்னா நான் ஒரு அதிகமாக வந்துடுதுன்னா களை எடுப்போம். சரி சரி சரி, இல்லைன்னா நாங்கள் நடமாடுறதுக்குள்ளே மிச்சி அமைக்கிறோம். சரியா, இப்போ இதில் கூட அந்த மரம் அந்த அவத்தி சாஞ்சதுனால ஒன்று ரெண்டு கேப் கிடக்கு. சரி சரி, இல்லைன்னா கேப்பே இல்லாமல் இருக்கும். இந்த ஒரு வருஷமாக நான் களையை வெட்டலை, களை எடுக்கலை, சின்ன மூட்டில் வெட்டினதான். இப்போ அந்த இது ஒன்று ரெண்டு மூடி சாஞ்சதுனால தான் அந்த வெயில் வந்தவுடனே அவத்தியம் இல்லையா, அதனால தான் களை அதிகமாக வருது. இது எத்தனை வருட பயிர்? இது நம்ம பராமரி தண்ணி நிற்காமல் இருந்தால் மரம் போல் அது வாட்டில் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இதுக்கு கவர் இந்த மல்லி செடிக்கெலாம் கட் பண்ணி கட் பண்ணி விடுவாங்க, அந்த மாதிரி இதையும் கட் பண்ணி? இல்லை இல்லை, கட் பண்ணி விடலாம், தப்பு இல்லை. இப்போ நான் இவ்வளோ உயரம் வந்துடுவேங்க. சரி சரி, இப்போ இந்த டயத்தில் இந்த சீசனில் கட் பண்ணி விடும், கட் பண்ணி விடணும். சரி, பூவும் குறையா இருக்குமா, மழை சீசனில் சீக்கிரமாக காயாதா, மறுபடி தளர்க்கிறதுக்கு நம்ம மருந்து அடித்தோ இல்லைனா கெமிக்கல் உரம் போட்டோ இல்லைனா தொழு உரம் போட்டோ, நாங்கள் மேக்ஸிமம் தொழு உரம் தான் அதிகமாக போடுவோம். சரியா சரியா, போட்டு இது பண்ணலாம். இப்போ வந்துட்டு இதுக்கு சீசன் அப்படின்னு சொன்னால், இப்போ மல்லிப்பூ அப்படின்னா தீபாவளியில் நல்லா இது போகும், பொங்கல் டைம் நல்லா போகும், கார்த்திகை டைம் நல்லா போகும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இதுக்கு என்ன டைம் நல்லா? இதுக்கு இப்படி அதே மாதிரி மூர்த்த நாள் அதிகமாக நல்ல, இது கலருக்கு தான் இதுக்கு வேல்யூ. சரி சரி, மல்லிகைப்பூடே பிச்சுப்பூடே வச்சுக்க, அதுவும் மல்லிகைப்பூட வச்சுக்கிட்டால் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். சரியா சரியா, அது இது 200 ரூபாயிலிருந்து சரி 1500 ரூபா வரை போகும் கிலோ 200 ரூபாயிலிருந்து 1500 ரூபா. ஓகே ஓகே, நிறையா பூ இருந்தால் ஒரு ஆள் பாம்பழுத்து எடுக்கா இருந்தால் 3 கிலோ எடுக்கலாம், 3 கிலோ எடுக்கலாம். நல்லா எடுக்க தெரிஞ்சு அனுபவப்பட்டாலும் இப்போ நாங்கள் எடுப்போம். அது காலையில் எடுக்கணும் அப்படி? ஆமாம், காலையில் காலையில் எடுத்து பாம்பழுத்து எடுத்து மறுநாளைக்கு பதப்படுத்தி வச்சு மறுநாளைக்கு அனுப்பி இது பண்ணலாம். ஆமாம், மற்ற பூ அதில் அதில் இந்த வாண்டர் இதுக்கு ஒரு வேல்யூ அதான். நாங்கள் இப்போ காலையில் பிச்சு பூ எடுத்துருக்கோம், மல்லிகைப்பூ எடுத்துருக்கோம்னா அந்த ஆழ்வாரை விட்டுட்டு மறுபடி பாம்பழுத்தும் இதை எடுத்துடலாம், இதை எடுக்கும். இது டே டைம் எடுத்தாலும் ஒன்று? ஆமாம், அப்புறம் மறுநாளைக்கு அதை பதப்படுத்தி அனுப்புவோம். ஓ சரி சரி, பதப்படுத்தி என்ன ஒரு கூலிங்காக இருக்கணும், ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு துணியை நினச்சி போட்டு கீழே சிறையில் நினச்சி போட்டு அதுக்கு மேலே இது எடுக்கும் போதே விரிந்த பூக்களை தான் எடுப்போம். ஆ, விரிந்த பூக்களை தான். சரி சரி சரி, விரியாத பூக்களை எடுத்தால் விரியாது, விரியாது. அதுக்கு அந்த மல்லிப்பூ வந்து முட்டை எடுத்து இது விரியாது, விரியாது, இது விரியாது. ஓ சரி, அதில் ஒரு வேல்யூன்னு வைங்க. ஓகே, அதனால தான் பொதுவாகவே நாங்கள் இதை போட்டது. பொதுவாக வேலை வார்த்தை கூலி இருக்கும், அதிர்ஷ்டம் இருக்கவங்களுக்கு அதிகமான சம்பளம் இருக்கும். அதுக்காக நிறையா இது லாபம் பார்க்கணும்னு நினச்சிலாம் பண்ணும் பண்ண முடியாது. இப்போ இதே இது ஏக்கர் கணக்கில் போட்டோம்னு வச்சுக்கோங்க, கடைக்காரங்களுக்கு வேல்யூ இல்லாமல் இப்போ. அதுதான் நானும் கேட்கணும்னு நினச்சேன். இது நீங்கள் எத்தனை வருடமாக பண்ணுறீங்க? இப்போ இது ஒரு 3 வருஷமாக 3 வருஷமாக பண்ணுறீங்க. இதை வந்து ஆரம்பத்தில் பண்ணுறவங்க யாராவது பண்ணோன்னா அவங்களுக்கு குறைவாக பண்ணுறது நல்லதா பெரிய அளவில்? ஒரு 25 சென்ட் வர பண்ணிக்கலாம், அதிகபட்சமாக 25 சென்ட். சரி சரி சரி, நீங்கள் எவ்வளோ சென்ட் பயிர்? இது ஒரு 20-30 சென்ட் இருக்கும். 30 சென்டில் பயிர் இருக்கீங்க? ஓ சரி சரி சரி, நாங்கள் வந்து நாங்கள் இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாலெலாம் போட்டிருந்தோம். ஓ அப்படியா, சரி. இதில் கனகாமரம், அங்கோடி மல்லிகைப்பூ, சரி சரி, 100 கலர் தோட இருந்து, சரி சரி, அங்கே பிச்சுப்பூ தினமும் 10 ஆள் பூ எடுக்க வந்துகிட்டு இருக்கோம். சரி சரி, ஆம்பளை ஒரு 4 ஆள் 5 ஆள் வேலை வார்த்தைக்கு, சரி சரி, அப்போ போட்டாங்க. இப்போ எங்கள் ஃபேமிலியே பிரிச்சாச்சு, நாங்கள் அண்ணன் ரெண்டு பேரும் பிரிச்சு, அதனால் இப்போ நான் போட்டிருக்கேன். சரி சரி சரி, இது வந்து பொதுவாகவே நாங்கள் வந்து வெளியில் வேலைக்கு போகிற பழக்கம் கிடையாது, அதனால் நமக்கும் வேலை வேணும், தினமும் வருமானம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நாங்கள் இதே போட்டோம். சரியா, இதில் குறைந்தபட்சத்துலேருந்து அதிகபட்சம் வரைக்கும் எவ்வளோ நம்ம வருமானம் எடுக்க முடியுங்க? மேக்ஸிமம் ஒரு மாசில் நல்லா விலை இருந்ததுன்னா 15000 ரூபாயிலிருந்து. இந்த வாரம் வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்கா சம்பளம் கொடுப்பாங்க. சரி சரி, 5000 ரூபா வர வந்துருக்கு, லாபம் எடுக்கலாம். நம்ம வந்து வேலைப்பாடு இல்லைல்ல, வேலைப்பாடு இல்லை, நம்ம வேலை பார்க்கறது தான். மிஞ்சி போனால் நான் அவங்க வேலைக்கு பூ எடுக்க வரணும்னு வருவாங்க, வேறு வேலைக்கு போனால் ஜாயங்காலம் சேர்த்தே வருவாங்க. வேலை இல்லைன்னா விடிய காலமும் ஒரு சில இங்கே வீட்டாளர்களும் ஒரு சில ஆள் ஒரு சில டயத்தில் அதிகமாக போயிருந்துன்னா வருவோம். இதை கோடை காலங்களில் பராமரிக்கிறது எப்படி? கோடை காலங்களில் தண்ணி வாட விடாமல் பார்த்தீங்கன்னா அப்போ தான் பூ வரும், பூ இல்லைன்னா செடி நிற்கும். ஓ சரி சரி, பூ இருக்காது, பூ இருக்காது. ஓ சரி சரி சரி, தண்ணீர்னா எப்போ பாய்ச்சிடுவோம் நீங்க? இதுக்கு எவ்வளவு நேரங்களில் பாய்ச்சிறீங்களா? சுட்டு நீர் பாசனமா? சுட்டு நீர் பாசனம் போடலாம், செருப்பு. ஆனா நாங்க இப்போ ட்ரிப்பு போடல, தண்ணி நல்லா கோடையெல்லாம் நல்லா மனம் போல குளத்தில் நெல்லுக்கு பாய்ச்சின மாதிரி பாய்ச்சினாலும் தப்பு இல்லை, தப்பு இல்லை. ஓகே ஓகே, நல்லா வீரியமாக தான் வரும். செடி அழுகிறது அப்படிலாம் வராது, வராது. மழை தண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் நின்னா தான் அழுகுமே ஒழிய மற்ற டயத்துலாம். சரி, ரெண்டாவது மேக்சிமம் வேரல்கள் நோய் இந்நேரம் வர வரல, வரல வரல. அப்படி வேரல்கள் நோய் வராமல் இருக்கணும்னா நம்ம இந்த தொழு உரம் அதிகமாக போட்டாலே வேரல்கள் நோய்
ஒரு புழு நூறு புழுவுன்னு ஒன்று. சரி சரி. அந்த உரம் தொழு உரம் அதிகமாக இருக்கும்போது வராது. இந்த வந்துட்டு இந்த பூக்களை தாக்கக்கூடிய ஈக்கள் கொசுக்கள் அதான் அதுக்கு தான் அது அதெல்லாம் வருமாயா? அதுக்கு தான் சார் உறிஞ்சி பூச்சிங்க. அதான் சார் உறிஞ்சி அதான் நாங்கள் மேக்சிமம் மொத்தமாக சார் உறிஞ்சி பூச்சிங்க. சரி. ஒன்று ரெண்டு ப்ரோட்டீன் புளியா அதாவது அந்த சார் உறிஞ்சி பூச்சி தாய் புழுவானவுடனே முட்டை இட்டவுடனே புழுவாயிடுது. அந்த சின்ன பூச்சியாக இருந்து பிறகு முட்டை பெரிய புழுவாக புழுவாகி தின்னுட்டு பிறகு முட்டை இடுதான் அது வண்ணத்து பூச்சி கணக்காக வந்து அதுதான் முட்டையிடும். சரி சரி சரி. இந்த பட்டு புழுவுக்கு என்ன சிஸ்டமோ அதுதான். பட்டு புழு முதல்ல தலைமுடி கணக்காக பொறிக்கும். ஆமாம் ஆமாம். அப்புறம் ஒரு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக நாலு தரம் தோல் உரிக்கும். அப்புறம் மறுபடியும் அஞ்சாவது பருவத்துக்கு கூட்டுக்கில் போயிடும். அது வெடித்து வெளியில் வந்து வண்ணத்து பூச்சியாக வரும். அப்புறம் அது கிராசிங் பண்ணி முட்டையிடும். அதே மாதிரி தான் இதுவும் இந்த பூச்சும் இது பண்ணும். சரி சரி சரி. இதில் நம்ம அதிகபட்சமாக எத்தனை கிலோ வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியும் அந்த 25-30 ஏக்கரில்? 20-30 சென்டில் 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 அதில் கூடுதல் போகிறோம். சரி. அதில் மூணு நெருக்கமாக இருக்குது. சரி சரி. அதில் ஒரு 5 கிலோ வரும். சரி சரி. கணக்கு இதில் ஒரு ஒரு நாளைக்கு நாலு. ஆமாம், ஒரு நாளைக்கு எடுக்கிறதா இருந்தா எடுக்கிறதா இருந்தா நாங்கள் வந்து ஆளுக்கு தகுந்தவரெலாம் எடுத்துக்கிடுவோம். போட்டு மறுநாளைக்கு நாங்கள் எடுத்துக்கிறோம். இதில் ஒரு 3 கிலோ வரும், இதில் ஒரு 3 கிலோ வரும். சரி சரி. எங்களுக்கு ரொட்டினா இங்கே முடிச்சு இந்த தட்டு முடிஞ்சு இந்த தட்டு இந்த தட்டு முடிஞ்சு அந்த தட்டு. சரி சரி. நாங்கள் இருந்துகிட்டே இருக்கோம். மேக்சிமம் இந்த இது புண்ணாக்கு கரைசல் தான் அதிகமாக அடிப்போம். ஓ, புண்ணாக்கு கரைசல். கெமிக்கலை விட அது அடிக்கலாம் பெட்டர். அந்த யூடியூப்ல விவசாய சேனலை பார்த்தா அதெல்லாம் சில விஷயம் நுண்ணுயிர் உரம் இதுவாங்க அதையும் யூஸ் பண்ணுவோம். சரியா சரியா. உங்கள் இட ஏரியாவில் பரவலாக இது விவசாயம் பண்ணுறாங்களா? இது நாங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க? ஒரு சில பேர் பிச்சு மூடு கொஞ்சம் மல்லிகை மூடி. இப்போ நாங்களும் இந்த மல்லிகை மூடு போட்டுக்கோ, அங்கே கொஞ்சம் பிச்சு மூடு போட்டோம். சரியா சரி. மல்லிகை மூடி சீசு தந்தோடி கவாத்து பண்ணி மல்லிகை மூட்டுக்கு பராமரிப்பு அதிகமாகணும். ஏன்னா மருந்து வந்து எஃபெக்ட் கூட மருந்து அடிக்கணும். ஓ, சரி 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 சரி. அதுலேயும் இப்போ டெக்னாலஜி வந்துடுது அப்படிங்காங்க. இயற்கை விவசாயம் பார்த்தீங்கன்னா அது கூட நீங்கள் செலவு பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஆனால் பொதுவாக எடுத்துக்கணும்னா விவசாயம்ங்கிறது மக்களுக்கு நல்லது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனால் விவசாயம் பார்க்குறவங்களுக்கு சரியான ஆதாயம் பார்க்க முடியலை. இல்லை இல்லை. நான் வந்து எனக்கு விவரம் தெரியும். நான் விவசாயம் உரம் கரைச்சி அடிக்கிறதுலாம் நாமளாம் முழம்பவே நம்ம எங்கள் ஊர்லேயே அதைத்தான் அடித்தோம். ஈராங்கத்துக்கு உரத்தை பொட்டாசியம் மட்டும் கரைச்சி அடிப்போம். அதெல்லாம் அடித்து இங்கே நிறைய பேர் இங்கே ஈராங்க இப்போ விவசாயமே இங்கே குறைஞ்சிருக்கு. குறைஞ்சிருச்சு. ஊருக்கு ஒரு 2-3 பேருக்கு கொஞ்சம் நல்ல வருமானம் வருது. அப்படி தான் பார்க்காங்க. நாங்களாம் வேறு தொழில் தெரியாமல் தான் நாங்கள் இதில் முண்டிக்கிட்டு இருக்கோம். சரி சரி. இவ்வளோதான் விஷயம். இப்போ எங்கள் ஊரில் விவசாயம் அதிக கூடின இடம். ஆனால் விவசாயத்தில் ஆதையம் இல்லைன்ட்டு படித்த பையங்களாம் இப்போ நொங்கு வியாபாரத்துக்கு போகிறாங்க. ஐயோ, சரி 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 சரி. எப்போ நம்பர் வரைக்கலாம் மெட்ராஸ் வர மெட்ராஸு ஓசூர் அங்கே வர போகிறாங்க. ஓ, நொங்கு வியாபாரம். சரி சரி சரி. எங்கள் வேலைப்படாது அடையாள ஊட்டி. சரி சரி சரி. அங்கே வந்து அதிகமாக அந்த விவசாயம் தான் அந்த தொழில் தான் பார்க்காங்க. சரி சரி. அவங்க கூட போய் இப்போ இவங்களும் தானாகவும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா சரியா. இப்போ விவசாயம் வந்து அதாவது விவசாயம்ங்கிறது மக்களுக்கு நல்லது தான். அது நல்லாவே எல்லாத்துக்கும் நல்லது தெரியுது. இப்போ நம்ம உணவு சாப்பிடணும்னா எல்லாத்தையும் எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால விவசாயம் நல்லதுதான். விவசாயம் பார்க்க உங்களுக்கு இப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டு போனால் விவசாயம்னு பார்த்தா 10 பால் மாடு இருந்து விவசாயம் பார்க்கறதா பெரிய விவசாயம். சரி சரி சரி. விவசாயத்தை மட்டும் 10-20 ஏக்கர் விவசாயம் பார்த்தோம்னா லாஸ் தான். பொதுவாக எங்களே எடுத்துக்கோங்க, லாஸ் தான். கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்படிதான் இப்போ நாங்கள் எங்களை காப்பாற்றி கால்நடைகளையும் சேர்த்து வளர்க்குறது. விவசாயம் பெரிய அளவில் பார்க்கறது நட்டம் தான். எப்படினா ஆள் சம்பளம் கூடிடுது. ஒரு ஆளுக்கு 275 ரூபா. சரி சரி சரி. என்ன போயாச்சு, 3 மணிக்கு போயாச்சு. காலைல 8 மணிக்கு வருவாங்க. ஒரு தரம் காப்பி குடிக்க, ஒரு தரம் சாப்பிட உட்காரம். சரி சரி. அப்படிங்கும்போது விவசாயம் வேலை எழுவதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் இருக்கும். அதனால் எனக்கு தெரிய சொந்தக்காரங்களை கூப்பிடுவோம். அப்போ தான் அவங்க தான் நல்லா வேலை பார்ப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்களுக்குன்ட்டு அதிக நேரம் வேலை பார்ப்பாங்கன்னு கூப்பிட்ட காலம். சரி சரி. இப்போ ஆளே கிடைக்கணுங்கி ஆள் கிடைச்சா சரி அப்படிங்கிற ஒரு கணக்கு கொண்டு வந்தாச்சு. சரி 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 சரி. விவசாயம்ங்கிறது அப்படித்தான். சரி சரி. ஆனால் நானே விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வேறு மாதிரி தொழில் விவசாயம் சார்ந்த தொழிலை பார்க்கணும். சரி சரி. பண்ணுங்க பண்ணுங்க. பண்ணா ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கலாம். கண்டிப்பாக கண்டிப்பாக. எத்தனையும் இது இருக்குது. விவசாயம்ங்கிறது மாடு வளர்த்தா இப்போ நல்ல வருமானம். எப்படின்னு காலங்க இது. இப்போ பூவும் தென வருமானம், பால் மாடு விடியக்காலம் வருமானம், சாயங்காலம் நம்ம உழைப்புக்கு தகுந்தபடி வருமானம். கரெக்ட் 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 கரெக்ட். இதுதான் கணக்கு. இப்படி பண்ணினா தான் நம்ம விவசாயம் அவன் சொத்தையாவது காப்பாற்ற முடியும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். விவசாயத்தை மட்டும் வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதோ ஒன்றும் பண்ண முடியாது. சரி. உள்ள காலம் தான். எங்கள் காலத்தில் 10 பைசா ஒரு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது செலவுக்கு தந்தாங்க. சரி. எங்கள் அப்பா தந்தார்.
சேலத்துலேருந்து இங்கே வரதுக்கு 36 பைசா பஸ் சார்ஜ். சரி சரி. இன்னைக்கு 100 ரூபா இருந்தாலும் வசதி உள்ள வீட்டில் 100 ரூபா தாழ கொடுக்காங்க, அப்படி ஆகி போகுது. அதனால் பொதுவாகவே விவசாயம்ங்கிறது பால் மாடு கால்நடை தழுவி இருந்தால் மட்டுமே தான் சாதகப்படுத்த முடியும். ரொம்ப 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 நல்ல கருத்தியாக இது. இது கொள்முதல்லாம் எப்படியா? கொள்முதல் வந்து ஒரு பக்கத்து ஊர் பையன் வந்து இங்கே வந்து பூ எடுக்கான், எங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும். சரி சரி. இங்கே போய் வாங்க ஒரு 10 மணி வரை வாங்கிட்டு போவாங்க. சரி சரி சரி. அவங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மார்க்கெட்டில். ஆமாம், 9 மணிக்கு 8:00 ஒரு டைம் கொண்டு வருவாங்க, பிறகு 9:30 ஒரு தரம் வருவாங்க, 2 டைம் எடுப்பாங்கன்னு வைங்களேன். அவங்க மார்க்கெட்டுக்கு மொத்தம் இங்கே உள்ள பூவை பூரா எடுத்து அனுப்புதாங்க. அவங்களுக்கு 100 ரூபாய்க்கு 12 ரூபா கமிஷன். ஓ சரி 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 சரி. அவங்களுக்கு அவங்க என்ன கமிஷன் எடுக்காங்களோ அது வேற விஷயம். இவங்க கொண்டு போகிறதுக்கு கூலி ஓ சரி சரி மொத்தமாக எங்களுக்கு 112 ரூபா கமிஷன் எடுத்துக்கிடுவாங்க. சரி. மிச்சம் நமக்கு வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை பணம் சரி பட்டுவாரம் பண்ணிடுவாங்க. சரி சரி. இது பூக்கள் வந்து இது பூக்களோட மட்டும்தான் பயன்படுத்துறாங்களா, மாலைகளுக்கும் பயன்படுத்துவாங்களா? மாலைக்கு இப்போ எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க. பயன்படுத்துறாங்க. ஆமாம், மாலைக்கு இப்போ எல்லா நிறைய மற்ற பூங்கள்லாம் வந்து மாலையெல்லாம் அழகாக இருக்கணும் அப்படிங்கிறது. முன்னால் வந்து குண்டு குண்டு குண்டாக இருக்கும் வாடாமல்லி. அதுக்கு இப்போ அதெல்லாம் காணும். நாங்கள் அதெல்லாம் போட்டிருந்தோம், 30 வருஷத்துக்கு முன்னால் அதெல்லாம் போட்டிருந்தோம். ஃபேமிலி எல்லாம் ஒன்றா இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, கோழிப்பூ ஒன்று இருந்து இப்போ கோழிப்பூ இருக்கத்தான் செய்யுது. ஆனால் வேறு பூவில் நிறையா நிறைய பூக்கள் வந்துட்டு. அந்த கனகாம்பரம் வந்து முதல்ல வந்து தலையில் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் இப்போ பார்க்க முடியறது பார்க்க முடியறது இல்லை, அப்படி ஆகிப்போச்சு. சரியா, கனகாம்பரம் விவசாயத்தை பற்றி எங்களுக்கு சொன்னதில் ரொம்ப நன்றி. இந்த கனகாம்பரம் விவசாயம் நானே புதுசாக இப்போ நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை பற்றி. உங்கள்கிட்ட இருந்து எங்கள் நேயர்களும் தெரிஞ்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. இது எந்த ஊரியா? கள்ளம்புலி. கள்ளம்புலி. கள்ளம்புலியில் வந்து ஐயாட்ட அந்த பேட்டி எடுத்தோம், ரொம்பவே சந்தோஷமாக நமக்கு பேட்டி கொடுத்தாங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம விவசாயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். நன்றி.